கோலி டாக் கோலிவுட் நியூஸ் சேனலை மாற்றின சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் தன்னுடைய பெயரில் தொடங்கின 24 AM ஸ்டுடியோஸ் பட நிறுவனம் தயாரித்த ரெமோ படத்தை அடுத்து வேலைக்காரன் படத்தை தயாரிச்சிட்ருக்கு. இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி 16 கோடிக்கு வாங்குச்சு. ரெமோ படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் 8 கோடிக்கு தான் விற்கப்பட்டது. வேலைக்காரன் படத்துக்கு 16 கோடி கொடுக்கப்பட்டதும் சேனல் வட்டாரங்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் நடிக்க போன்றாம் இயக்கும் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸு இன்னொரு தனியார் டிவி வாங்கியிருக்கு. இது தயாரிப்பு தரப்பினர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் படங்களை தொடர்ந்து சிவகார்த்திகேயனும் பொன்ராமும் 3வது முறையாக இணையும் இந்த படத்தில் கதாநாயகியா சமந்தா நடிக்கிறாங்க. டீமான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு இந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் வெற்றி கூட்டணியான சிவகார்த்திகேயன் பொன்ராம் இணையும் படம்ன்றதுனால இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் நிச்சயமாக 20 கோடியாக இருக்கும்னு சொல்லப்படுது. விஜய் டிவியோட செல்ல பிள்ளையான சிவகார்த்திகேயன் தன்னுடைய சொந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வேறு சேனலுக்கு கொடுத்தது ஏன்னு தெரியல. அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு வித்தாரா இல்லை விஜய் டிவியோட மனஸ்தாபமா?